மதுரை மாநகர காவலாணையர் லோகநாதன் பெயரில் போலி பேஸ்புக் கணக்கு துவங்கி பண மோசடியில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகநூலை ஹேக் செய்து ஷாக் கொடுத்த வடமாநில மோசடி கும்பல் சிக்குமா? முகநூல் பக்கத்தை ஹேக் செய்து அதே பெயரில் புது அக்கவுண்ட் தொடங்கி பண மோசடி செய்வது ஆன்லைன் மோசடிகளில் தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. பொதுமக்கள், அரசியல்வாதிகள், போலீஸ் ஆபீசர், மாவட்ட ஆட்சியர் என்று பாரபட்சம் பார்க்காமல் கூலாக மோசடியை அரங்கேற்றி வரும் வடமாநில கும்பலுக்கு முடிவு கட்டப்போவது எப்போது? மதுரையைச் சேர்ந்த ஒருவருக்கு அவரது முகநூல் பக்கத்தில் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பெயரில் ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட் ஒன்று வந்துள்ளது. மாநகர காவல் ஆணையரே தனக்கு ஃப்ரெண்ட் ரெக்யூஸ் கொடுத்துள்ளாரே என நினைத்த அந்த நபர் அதை அக்செப்ட் செய்தார். அடுத்த அதிர்ச்சியாக சில நிமிடங்களில் முகநூல் மெசஞ்சரில் ஹாய் என நலம் விசாரித்தார். காவல்துறை அதிகாரியுடன் நட்பை பலப்படுத்த நினைத்த அந்த நபர் அவருடன் மெசஞ்சரில் உரையாட ஆரம்பித்தார். இறுதியாக முகநூல் மூலமாக தொடர்பு கொண்ட அந்த மர்மநபர் அலைவீசி என்னை கேட்டு பெற்றார். பின் சில நாட்கள் கழித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரரான தன் நண்பர் வெளியூருக்கு இடம் மாறிச் செல்வதால் அவரது வீட்டு ஃபர்னிச்சர் பொருட்களை விற்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், குறைந்த விலைக்கு வாங்கித் தருகிறேன் என மெசேஜ் செய்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட அவர் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மாறி மாறி மூளை சலவை செய்ய முயற்சித்தார். சுதாரித்து கொண்ட அந்த மதுரை நபர், இது மதுரை காவல் ஆணையர் போல் இல்லை, யாரோ வடமாநில மோசடி ஆசாமி போல் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்டார். உடனே இது குறித்து ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த மோசடி நபர் என்பதும், முகநூல் பக்கத்தை போலியாக உருவாக்கி மோசடி செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. ஏற்கனவே மதுரை ஆணையராக டேவிட்சன் இருந்தபோது இதேபோல் அவரது பெயரில் போலி ஃபேஸ்புக் கணக்கு துவங்கி மோசடி செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது மீண்டும் மதுரை காவல் ஆணையர் பெயரில் மோசடி செய்ய முயன்ற சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி நபர் சிக்குவாரா?